ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனவை கார் வாங்குற கனவை நனவாக்குறதுக்கு இப்போ புதுசாக ஒரு வண்டியை லான்ச் பண்ண போகிறாங்க டாடா கம்பெனிக்காரங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2.5 லேக்ல. அந்த வண்டியோட பேர் பார்த்தீங்கன்னா நேனோ தான். வேற லெவல் டிசைனு, வேற லெவலாக இருக்க போது கண்டிப்பாக வந்து இதை வந்து எல்லாமே லைக் பண்ண தான் போகிறாங்க. எல்லாமே மேக்ஸிமம் 90% பீப்புள், ஐ மீன் மிடில் கிளாஸ் பீப்புள் 90% எல்லாமே இந்த வண்டியை கண்டிப்பாக வாங்க போகிறாங்க. காரணம் என்னென்னா ஜஸ்ட் 2.5 லேக்ல இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரத்தன் தாதாவே இதை வந்து அஃபீஷியல் அலௌன்ஸ் இது கொடுத்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது பாருங்கள், வேறு லெவல் குவாலிட்டி. சார்ஜிங் வேரியன்ட் இருக்குது இதில், பெட்ரோல் வேரியன்ட் இருக்குது. இது கண்டிப்பாக இது வந்து நம்பவே முடியல அந்தளவுக்கு வந்து இந்த சூப்பரான காரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பட்ஜெட் ப்ரைஸ்லேயே பண்ண போகிறாங்க. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு டிசைன் இருக்குது. இதில் அமேசிங் ஃபியூச்சர், வேறு லெவல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதில் வரப்போகுது. கண்டிப்பாக பாருங்கள். இதோட வந்து இந்த சேம் வேரியண்ட்டில் லெக்சஸு அண்ட் டொயோட்டா இவங்களும் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் ப்ரைஸ் அவங்களுக்கு வந்து 2.5 லேக்ல இருக்குமான்றது கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா லெக்சஸ் பொறுத்த வரையும் அது லக்ஸூரியஸ் வண்டி, அதே மாதிரி டொயோட்டோவும் அதே மாதிரி தான். ஸோ அதுவும் வந்து லக்ஸூரியஸாக தான் இருக்கும். பட் டாட்டாவில் அப்படி கிடையாது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாங்க இந்த வண்டிக்கு, நாங்கள் ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த வண்டியோட பேர் நேனோ தான். நேனோ தான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக, இந்த அளவுக்கு புது டிசைனாக, வேறு லெவலாக இப்போ கொண்டு வர போகிறாங்க. புது ஃப்யூச்சரில் எடுத்துன்னு வர போகிறாங்க. அதுவும் டாட்டாவே அது வந்து வண்டியை லான்ச் பண்ண போகிறாங்க அவங்க இதில். இது பாருங்கள், இது வந்து டொயோட்டா மாடல் தான். பட் இவங்களது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடைக்குமான்றது 100% சொல்லவே முடியாது. அதே டாட்டாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், இதுதான் புது மாடலு. எந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன்னு வேறு லெவலுங்க. இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து நேனோ தாங்க, புதுசாக எதுவும் புது மாடல் எதுவும் அவங்க தயாரிக்கலை. நேனோவை தான் இந்த அளவுக்கு அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலை தான் கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக அது வேறு லெவலில் பூம் ஆக போகுது இந்தியாவில். நல்லா பார்த்துட்டே இருங்க, ஏன்னா 2.5 லேக்ல இது சான்ஸே இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து இது டாட்டா கொடுத்துருக்காங்க, இந்த காஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. 2.5 வந்து பேசிக் வேரியண்ட் வரையும், 4 லேக் வந்து டாப் எண்ட் மாடல் வரும். பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக வந்து யாருக்குமே பிடிக்காமல் போகாது. மிடில் கிளாஸில் வந்து ஹை கிளாஸ் வரையும் கண்டிப்பாக இந்த வண்டி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து பொதுவாக வாங்குற மாதிரி இந்த வண்டி பண்ணியிருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ்க்காகவும் ஹை கிளாஸ்க்காகவும் செப்பரேட் பண்ணல, எல்லாருக்கும் வந்து காமனாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த டிசைன் லைக் பண்ணுவோம், எல்லாமே லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாமே இந்த வண்டி வாங்கத்தான் போகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, 2023 இந்த மாடலை லான்ச்சே பண்ணிட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 12-14 இன்ச்சஸ் டயர்ஸு, அப்புறம் எல்இடி இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இண்டிகேட்டரு. இதெல்லாம் சூப்பராக இருக்கப்போகுது, வண்டி வேறு லெவலில் இருக்கப்போகுது. கண்டிப்பாக எல்லாமே இந்த வண்டியை வாங்க தான் போகிறாங்க. இது பாருங்கள், இதே வேரியண்ட்டை வந்து லெக்சஸும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, லெக்சஸ் ப்ராண்டும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டொயோட்டாவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது டாட்டாவை அடிச்சிக்க இந்தியாவில் இப்போ எந்த ப்ராண்டுமே கிடையாது. அந்தளவுக்கு ப்ரைஸு உங்களுக்கு 2.5லே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வேறு லெவல் பூம் பண்ணுறது என்னோடய நம்பிக்கை. இதை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க, இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நம்ம கண்டிப்பாக பேசலாம். அதே மாதிரி குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எல்லாமே ஒவ்வொன்றும் டாட்டா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வேறு லெவல் ஒரு ஃபியூச்சர் இப்போ காட்ட போகிறாங்க பாருங்கள், நீங்கள் அசந்தே அசந்துருவீங்க பார்த்தீங்களா. 90 டிகிரியில் வண்டி நின்ற இடத்துல அப்படியே கட் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் இந்த வண்டியோட புது ஃபியூச்சரு. அது ட்ரை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து 2023 வந்து லான்ச் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள் கலர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்கன்றது வந்து அவங்களே காட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் போது இந்த இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி இதுவரையும் எந்த ஒரு வண்டிலையும் வந்தது கிடையாது. பாருங்கள் இண்டிகேட்டர்ஸ் வேறு லெவல் அவங்க எட்டுன்னு வந்திருக்காங்க, புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதெல்லாம்